பரிணாம வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி என இந்த நவீன காலத்தில் என்று நாற்காலிகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்றே பல நோய்களுக்கு ஆளாக ஆரம்பித்துவிட்டோம். வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு சரியான செரிமானம் இல்லாததே காரணம். கால்களை குறுக்காக மடக்கி சம்மணம் போட்டு தரையில் உட்காரும் போது இயல்பாகவே ஒரு ஆசன நிலைக்கு நாம் வந்துவிடுகிறோம். இதற்கு சுகாசனா அல்லது பாதி பத்மாசனா என்று பெயர். இந்த நிலையில் அமைதியாக சாப்பிட உட்காரும் போதே செரிமானத்திற்கு தயாராகுமாறு மூளைக்கு தகவல் சென்று விடுகிறது. சாப்பாட்டு தட்டு தரையில் இருப்பதால் நாம் இயல்பாகவே குனிந்து நிமிர்ந்து சாப்பிடும் போது வயிற்று தசைகள் சுருங்கி விரிந்து அமிலம் சுரந்து நாம் சாப்பிடும் உணவை செரிக்க வைக்கிறது. மேலும் டைனிங் டேபிளில் அமரும் போது புவியீர்ப்பு விசை காரணமாக கால்களுக்கெல்லாம் ரத்தம் பாய்கிறது. ஆனால் தரையில் உட்காரும் போது இது குறைந்து இரத்த ஓட்டம் இதயத்தில் மட்டுமே சீராக இருப்பதால் நம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும். தரையில் கால்களை மடக்கி தோள்களை நிமிர்த்தி உட்காரும் போது நம் முதுகு தண்டு வலுப்பெறுகிறது. இது இடுப்பு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த தீர்வை தரும். சம்மணங்கால் போட்டு அமரும் போது நம் கால் மூட்டு வலுவடையும். இதனால் வயதான காலத்தில் ஏற்படும் மூட்டு தேய்மான பிரச்சனை குறையும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், சம்மணங்கால் போட்டு தரையில் உட்கார முடியவில்லை என்றாலும் அல்லது எந்த உதவி இல்லாமல் எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் அடுத்த தலைமுறைக்கு சம்மணங்கால் போட்டு தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தையும் தரையில் அமர்வதின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவது அவசியம் மட்டுமல்ல, அது நம் கடமையும் கூட. இந்த வீடியோவை வழங்குவோர் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக பிளேஸ்மெண்ட் மற்றும் இனோவேஷனிற்காக தேசிய விருது பெற்ற யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பெரியநாயக்கன்பாளையம், கோவை.